ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு கஞ்சி தான் வைக்க போகிறோம். பாசிப்பருப்பும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து நம்ம ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பாசிப்பருப்போட நன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பில் பொங்கல் செய்வோம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வைப்போம். கூட்டெல்லாம் செய்யும்போது நம்ம உடைச்ச பாசிப்பருப்பு சேர்த்துப்போம். பட் முழு பாசிப்பருப்பு நம்ம அப்படியே வந்து நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம அந்த முழு பாசிப்பயிர் போட்டு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நார் சத்து இருக்குது. இதை நம்மளோட உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஞாபக சக்தி வந்து திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பை வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிடலாம். வயிறு கோளாறு இருக்கிறவங்க வந்து பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணி எடுத்து அதை வந்து சூப் பண்ணியும் குடிக்கலாம். இந்த பித்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து இப்போ நம்ம செய்கிற இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து செய்கிற கஞ்சி வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கம்மியாயிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இதே பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு ஒரு துணி போட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது முளை கட்டிடும். ஸோ அந்த மாதிரி முளை கட்டின பாசிப்பயிர் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் உணவில் வந்து பாசிப்பருப்பையும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு கஞ்சி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ட்டு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். புழுங்கல் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். பாசிப்பருப்பு வந்து முழு பாசிப்பருப்பு. புழுங்கல் அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ நம்ம அந்த அரிசியே எடுத்துக்கலாம். அது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து 3 பேருக்கு 10 அளவுக்கு கஞ்சி பண்ண போகிறோம். இது கூடவே வந்து நம்ம ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு வச்சுருக்கோம். சீரகமும் எடுத்திருக்கோம். சீரகம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். சீரகம் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சியோட இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் சேரும்போது நல்லாயிருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா நம்ம தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம பூண்டும் சீரகமும் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அளவு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 6 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி இப்போ ஊற்ற போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல கஞ்சி மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பொங்கல் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் மாதிரி கிடைக்கும். இப்போ குக்கரில் நம்ம பாத்திரத்தை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 6லேருந்து ஒரு 10 விசில் வந்தால் கூட நம்மளுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லா குழஞ்சி இருக்கும். நல்லா ஒரு 6லேருந்து 10 விசில் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். பாத்திரத்தில் சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு கரண்டி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கஞ்சி மாதிரி ஆகிடும். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு திருப்பியும் உடம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா ரீட்டைன் ஆகி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஞ்சி வந்து செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு இருக்கிறதால அதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஃபீவர்லேருந்து மீண்டு வர்றவங்களுக்கும் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். யூஸ்வலாக நம்ம காலையில் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்போம். மாவுலாம் தீர்ந்துருச்சுன்னா டக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது நம்ம உடனே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைக்கு கூட நம்ம இந்த கஞ்சி கொடுக்கலாம். கொடுக்கும்போது நம்ம தேங்காய் போட வேண்டாம். நம்ம சாப்பிடும்போது தேங்காய் மேலே தூவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்து துவையல் வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.